இப்போ நம்ம இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் தொடர் வந்து ரொம்ப ரொம்ப தரமாக வந்து போயிட்டு இருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேட்டிங் கிளம்புறங்கன இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் வந்து 217 ரன் வந்து அடித்தாங்க. ஸோ அதே போல் நியூசிலாந்து அணி வந்து அவங்களோட முதல் இன்னிங்ஸில் வந்து 249 ரன் வந்து அடித்து வளாசினாங்க. இப்போ வந்து இந்தியா அவங்களோட ரெண்டாவது இன்னிங்ஸை வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ வரைக்கும் இந்தியா வந்து 110 ரன் வந்து லீட் ஆகியிருக்காங்க. பெரிய அளவில் யார் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஷப் பந்த் வந்து 34 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி அதிரடியாக நிறைய விக்கெட்டை வந்து இழக்க ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து அவுட் ஆக ஆரம்பித்தாங்க. ஆனாலும் வந்து இப்போ ரிஷப் பந்த் வந்து கடைசி நேரம் வரைக்கும் பயங்கரமான ஒரு போராட்டத்தில் வந்து இருக்கார். ரொம்ப ரொம்ப முக்கியமாக 34 ரன் வந்து ரிஷப் பந்த் வந்து அடிச்சிருக்காரு. இன்னமும் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து தரமாக வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போதைக்கு இந்தியா வந்து 110 ரன் லீடில் மட்டும்தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்தியா வந்து 200 ரன்னுக்கு மேலே அடித்தா தான் ஒரு நல்ல டார்கெட் வந்து நியூசிலாண்டுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ ஏற்கனவே வந்து இந்திய அணி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விக்கெட்களை வந்து ரொம்ப ரொம்ப அதிரடியாக வந்து இழக்க ஆரம்பித்தாங்க. விராட் கோலி 13 ரன், புஜாரா 15 ரன், சுப்மன் கில் 8 ரனில் அவுட் ஆனார், ரோஹித் சர்மா 30 ரனில் வந்து அவுட் ஆனாங்க. பெரிய அளவில் இந்தியன் பேட்ஸ்மேன் யாருமே நிற்கலை அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லணும். இருந்தாலும் நம்ம ரிஷப் பந்த் வந்து கடைசி நேரம் வரைக்கும் பயங்கரமாக வந்து போராடி இருக்காரு. இதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, யார் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.